கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது கிருப இல்ல வார்த்தை நேர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்திழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் வல்லமையான தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாவோம் இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர் மதுரை அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும் கிருப வார்த்தை பத்திரிக்கையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள் திருவள்ள வார்த்தை நேர்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பார்ப்பதை குறித்து நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் வேதத்தை தொடர்ந்து நாம் ஆழமாக தியானித்து அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இந்த நாளிலும் கூட கடந்த செய்தியின் தொடர்ச்சியாக சங்கீத புஸ்தகத்தில் இருபத்தி மூணாவது சங்கீதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இந்த நாளில் கூட அந்த சங்கீதத்தை தியானிக்கலாம் கடந்த செய்தியில் நம்ம சங்கீதம் இருபத்தி மூணில் தெய்வீக உடைமை உடையவர்களாக இருக்கிறோம் அல்லது தெய்வீக சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்றில் பார்த்தோம் அதே ஒன்றாவது வசனத்தில் நாம் தெய்வீக கொடையை பெற்றிருக்கிறோம் நம்முடைய தேவைகள் எல்லாம் தெய்வீக தன்மையுடைய தேவன் திருப்தியாக வழி நடத்துகிறார் என்பதை பார்த்தோம் மூன்றாவதாக நாம் தெய்வீக வழி நடத்துதலை பெற்றிருக்கிறோம் அவர் நம்மை நீதியின் பாதையிலும் புல்லுள்ள இடங்களிலும் இப்படிப்பட்ட நேர்த்தியான வழிநடத்துதலை கொண்டு நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இந்த நாளிலும் கூட அதன் தொடர்ச்சியாக சங்கீதம் இருபத்தி மூன்று மூணு வாசித்து நாம் அதை தொடர்ந்து தியானம் செய்யலாம் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் தெய்வீக மருத்துவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அந்த அசூரன்ஸை நாம் பெற்றிருக்கிறோம் தெய்வீக உடைமையை பெற்றிருக்கிறோம் அவருக்கு சொந்தமானவர்கள் நாம் தெய்வீக கொடையை பெற்றிருக்கிறோம் அவர் நம்மை திருப்தியாகிறார்னு பார்த்தோம் தெய்வீக வழி நடத்துதலை பெற்றிருக்கிறோம் அவர் நம்மை நேர்த்தியான பாதையில் நடத்துகிறார்ன்றதை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலே நான் மூன்றாம் வசனத்தில் பார்க்கிறது அவர் என் ஆத்துமாவை தேற்றி ஹீ ரெஸ்டோர்ஸ் மை சோல் தெய்வீக மருத்துவராக இருக்கிறார் ரெஸ்டோர் பண்றவங்கெல்லாம் மருத்துவர்கள் சரீரத்தில் வியாதி ஏற்பட்டுருச்சு அதை இயல்பு நிலைக்கு அதை சரியான நிலைக்கு திருப்புகிறவர்கள் மருத்துவர்கள் ஆனால் இந்த மருத்துவர் தெய்வீக மருத்துவர் ஏன் அப்படின்னா இவர் சரீர வியாதி வேதனையை மட்டும் சுகப்படுத்தக்கூடியவர் அல்ல அதை தாண்டி இந்த உலகத்துல வேற யாராலும் சுகம் கொடுக்க முடியாத ஒரு மருத்துவர் இவர் ஆத்மாவை தேற்றுகிறார் அது என்ன ஆத்மாவை தேற்றுகிறது ஆத்மாவை ரெஸ்டோர் பண்றதுனா என்ன ஆத்மா பாவம் இல்லாமல் தேவனால் படைக்கப்பட்டது அந்த ஆத்மா பாவம் செய்த பொழுது விழுந்து போனது தேவனிடத்திலிருந்து அது பிரிந்தது மரித்து போனது அந்த மறித்த ஆத்மாவை ஹி ரெஸ்டோர்ஸ் சோல் அவரின் ஆத்மாவை தேற்றி தெய்வீக மருத்துவராக இருக்கிறார் எந்த உலகத்து மருத்துவராலும் செய்ய முடியாதது நம்முடைய ஆத்மாவை தேற்றி அதை பாவங்கள் அற நீக்கி சுத்திகரித்து அதை தேற்றுவதற்கு இவரால் மட்டும்தான் முடியும் அதனால தான் இவர் தெய்வீக மருத்துவராக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் ஒன்று இரண்டாம் வசனம் இவராக சொல்கிறது தேவனே உமது கிருவையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மேருதர்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் இந்த சங்கீதக்காரனுடைய விண்ணப்பத்தை போல இந்த தெய்வீக மருத்துவரிடத்தில் வருகிற நாம் சரீர வேதனைகள் சரீர பாடுகளில் மட்டும் சுகம் வேண்டும் என்று நாம் கேட்டு நின்றுவிடக்கூடாது கூடாது ஏன்னா இவருடைய வல்லமையே தெய்வீக சுகத்தில் தான் இருக்கிறது இந்த ஆத்மாவை தேற்றுவதில் தான் இருக்கிறது சரீர சுகத்தை இயல்பாக அவர் எல்லாருக்குமே எளிமையாக தர முடியும் ஆனால் நாம் அவரிடத்திலே பயன் பெறுகிற ஒரு முக்கியமான விஷயம் அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார் சங்கீதக்காரன் சொல்கிறதை போல நீங்க என்ன செய்யுங்க என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிங்க என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவுங்க என் பாவங்கள் என்னை சுத்திகரிங்க இன்னும் தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா ஈசோப்பினால் என்னை சுத்திகரின்றார் அப்ப ஆத்துமாவை சுத்திகரிக்கிற வல்லமை நிறைந்த தெய்வீக மருத்துவராக நம் ஆண்டவர் இருக்கிறார் நம் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இவர் தெய்வீக மருத்துவராக இருக்கிறார் பாவ மன்னிப்புக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இவர் இவரிடத்துல எல்லாரும் பாவங்கள் மன்னிக்கப்பட பாரங்களை இறக்கி வைக்க வர முடியும் அதுல எந்த மதம் எந்த ஜாதி யார் விதிவிலக்கல்ல உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தினாலே தங்கள் பாவங்கள் போக கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட முடியும் பரலோக வாழ்க்கையை உறுதி செய்ய முடியும் அப்படிப்பட்ட தெய்வீக மருத்துவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணு பத்துல தேவனே சுத்த சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் பாவங்களை போக்கிக் கொள்ளுகிற வல்லமை மனிதனுக்கு கிடையாது பாவங்களை சுத்திகரிக்க பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க நம் தேவனிடத்தில் மட்டும்தான் வழி உண்டு அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மட்டுமே அந்த வழி உண்டு தான் இங்கே இறைஞ்சி கேட்கிறார் சங்கீதக்காரன் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க நிலைவரமான ஆவிய என் உள்ளத்துல புதுப்பீங்க என்னால அது முடியாது நான் குப்ப பலவீனம் நீங்க என்னை சுத்திகரிங்க நான் ரெடியா இருக்கிறேன் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து நிக்க முடியும் இதை நான் மறந்து விடக்கூடாது நம்முடைய தெய்வீக மருத்துவர் இடத்துல பாவ மன்னிப்புக்காக நாம் வருவோம் சங்கீதம் இருபத்தி மூன்று மூன்று அதை தான் சொல்லுகிறது சங்கீதத்துல நூத்தி மூணு மூன்றாம் வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய தேவன் பாவ மன்னிப்பு கொடுக்கிற மருத்துவராக தெய்வீக மருத்துவராக இருக்கிறது போலவே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி பாவ மன்னிப்பு கொடுக்கிற மருத்துவர் அது மட்டுமல்ல சரீர நோயையும் தீர்க்கிறவர் என்பதற்காக உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் வேதவசனத்தில் ஸோ பிசிக்கல் டாக்டர் ஸ்பிரிச்சுவல் டாக்டர் ரெண்டுமே நம்முடைய தேவன் எல்லா மருத்துவர்களும் தங்களால் முடியலன்ற சொல்லுகிற ஒரே வார்த்தை இனிமே கடவுள் தான் காப்பாற்றணும் அவருடைய வல்லமைக்கு மிஞ்சி எந்த மருத்துவராலும் முடியாது ஆகையினாலே அவர் நம்முடைய சரீர வியாதியை போக்குகிற மருத்துவராகவும் இருக்கிறார் அதற்கு இன்னும் மேலே போய் நம்முடைய ஆவிக்குரிய வியாதியாகிய பாவத்தை கழுவி நீக்கி சுத்திகரிக்கிற ஒரு மருத்துவராகவும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அடுத்ததாக நான் வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதம் இருபத்தி மூணுல நான்காவது வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் கூட உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் எப்படி இந்த சங்கீதக்காரனால் இந்த வார்த்தை சொல்ல முடிஞ்சிச்சு அதை தான் நாம் இந்த நாலாவசனத்துல தானிக்கிறோம் பிகாஸ் ஹிம் தெய்வீக பிரசன்னம் அவரோடு இருந்தனால தான் அவரால் இந்த வார்த்தையை சொல்ல முடிகிறது தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் மனுஷன் இல்ல தேவனே நீரே என்னோட கூட இருக்கிறார் அதனால நிலைமை எதுவா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அதனாலதான் அவர் அறுதிட்டு சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்னா சாவுக்கு கொஞ்சம் பக்கத்துல சாவுக்கு ஒரு நூல் இலை கேப்ல நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் ஏன்னா யூ ஆர் வித் மீ தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார் அப்ப இங்க நாம பார்க்கிற அடுத்த விஷயம் இந்த சங்கீதத்தில் டிவைன் பிரசன்ஸ் இஸ் தேர் வித் அஸ் அதை என்ஷூர் பண்றார் நம்முடைய தேவன் ஆவியான அவர் சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தெய்வீக பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது எபிரேயர் பதிமூணு அதிகாரம் ஐந்து ஆறாம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே ஆம் பெரியமானவர்களே ஒரு நம்பிக்கை தருகின்ற வார்த்தையை பாருங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை அதில் நாம் நுட்பமாக கவனிக்கணும் என்ன அப்படின்னா எல்லாரோடையும் நான் இருப்பேன் நீ எப்படி வாழ்ந்தாலும் உன் கூட இருப்பேன் நீ என்ன அக்கிரமம் செஞ்சாலும் உன் கூட இருப்பேன் சொல்லலை டிவைன் பிரசன்ஸ் இஸ் தேர் இட்ஸ் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் நிச்சயமாக தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் உறுதி செய்யப்பட்டது ஆனால் ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது அவர் கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் தான் எப்போதுமே தர்றாரு இப்படி நடந்தா என்னுடைய விருப்பத்தின்படி நடந்தா நான் சொல்லுகிறபடி நடந்தாதான் செய்வேன் என்று எல்லாவற்றையும் சொல்லுகிற தேவன் ஏன்னா அதுதான் நீதியுள்ள தேவன் எப்படினாலும் நீ வாழு அட்டுளியும் செய்யறவனுக்கும் நான் நன்மை செய்வேன் நல்லது செய்யறவனுக்கும் நன்மை செய்வேன் அது கடவுளே கிடையாதுல்ல அப்ப இங்க அதை தான் பார்க்கிறோம் நான் யாரோடு இருப்பேன் என்பதை சொல்லும் பொழுது இங்கே எப்படி பதிமூணு அஞ்சு ஆறில் ஒரு வார்த்தை சொல்கிறார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் அப்போ இதை நாம் மறந்துடக்கூடாது அப்போ தேவன் நம்மை எந்த வழியிலே நடத்துகிறாரோ எப்படி நடக்க சொல்லுகிறாரோ அப்படி நாம் நடந்தால் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நம்மோடு கூட பெற்றுக்கொள்ள முடியும் அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார் பாருங்க இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இதே வார்த்தையை இதே துணியில பத்தொன்பது இருபதாம் வசனத்தில் என்னுடைய ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி குமாரன் பர்சுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் வார்த்தையை கவனிங்க நான் உலகத்தின் முடிவு பரியந்தோம் சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு அப்போ சிலர்களுக்கு விருப்பத்தின்படி நடக்கிற அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிற எல்லாரோடு கட்டளை கொடுக்கிறாரு நீங்க நான் கட்டளிட்ட யாவையும் போய் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அவங்க மாறா மத்தவங்களுக்கு சொல்லட்டும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்றார் அப்ப இந்த வார்த்தையின்படி நாம் தேவனுடைய பணி செய்கிறவர்களாக இருந்தால் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவ மன்னிப்பின் செய்தியை சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவங்களா இருந்தா த டிவை தெய்வீக பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது அதுவும் குறிப்பாக கடைசி வாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஆம் பிரியமானவர்களே தெய்வீக பிரசன்னம் யாருக்கு கிடைக்கும்ன்றதை நாங்கள் நீங்க பாருங்க நீதியாக வாழ்கிறவர்களுக்கு அதை தான் நம்ம எப்படி பார்த்தோம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதே போல் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணி அல்லது போதித்து அல்லது வசனத்தினாலே அவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற அந்த வேலையை செய்கிறவர்களோடு எப்பொழுதும் ஆண்டவுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை இங்கே அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் அதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஏசாயனுடைய புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் பயப்படாத திகையாத நான் உன் கூட இருக்கிறேன் என் வலது கருத்தினால் தாங்குவேன்ல சொல்றவரு என் நீதியின் வலது கருத்தினால் நான் உன்னை தாங்குவேன் நீதி செய்கிற தேவன் நீதியின்படி நடக்கிற தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதும் உடனிருந்து அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறவர் மட்டுமல்ல அவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்து அவரை அவர்களை வழிநடத்துகிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் நாளில் ரெண்டு வசனத்தை பார்த்தோம் இருபத்தி மூன்று மூன்று மற்றும் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் நான்காம் வசனத்தை நாம் பார்த்தோம் இந்த ரெண்டு வார்த்தைகளினாலே நாம் ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு வசனத்தினால ஏன்னா தேவனுடையவர்கள் தேவனுடைய பிள்ளைங்க இங்க என்ன நம்பிக்கை பெறுகிறாருன்னா அவர் தெய்வீக மருத்துவராக இருந்து என்னுடைய சரீர வியாதியை மட்டுமல்ல என்னுடைய ஆத்மாவையும் தேற்றுகிறார் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் நான் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறார் என்பதை நாம் அந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் அது மட்டுமல்ல தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இருக்கிறது என்று இரண்டாவது கருத்தாக பார்த்தோம் இருபத்தி மூணு நாலுல அவர் எப்பொழுதும் தன்னுடையவர்களோடு இருக்கிறார் அவர் மருத்துவராக இருக்கிறார் தெய்வீக மருத்துவராக அவர் தெய்வீக பிரசன்னம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது தெய்வீக பிரசன்னம் யாரோடு இருக்கும் தேவனுக்கு விருப்பமாய் வாழ்கிறவர்களோடு தேவனுடைய வசனத்தை சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களோடு இன்னும் போய் இயேசுவே சொல்லுகிறார் என்று எங்கே ரெண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் கூடுகிறீர்களோ அங்கே நான் அவர்களோடு இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் நாம பார்க்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமா கூடுறவங்க சபையாய் கூடும் பொழுது தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தை மற்றவங்களுக்கு போதிக்கும் பொழுது நிச்சயமாக தெய்வீக பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இந்த வார்த்தைகளினாலே நம்மை நாம் நம்பிக்கையோடு கூட தேவ நாம மகிமைக்கென்று வாழ்வோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் தந்தையுமை துதிக்கிறோம் இந்த நாளின் வார்த்தைகளுக்காக நன்றி நீர் தெய்வீக மருத்துவராக இருந்து எங்களுக்கு எல்லா சுகத்தையும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி நீர் தெய்வீக பிரசன்னத்தை எங்களோடு கூட வைத்து அல்லது நீர் எங்களோடு இருந்து உமக்கு பிரியமாய் வாழும் பொழுது எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீர் அதற்காக நன்றி இந்த வார்த்தைகளின் நாளை எங்களை தேற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருவரும் அப்படியே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அன்பான கிருபயில வார்த்தை நேயர்கள செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி மத்தியு இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின்படி யாரோடு அவர் உடன் இருப்பதாக வாக்கு சொல்கிறார் மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனிப்போம் மத்தியு இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின்படி யாரோடு அவர் உடன் இருப்பதாக சொல்கிறார் இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு ஒன்று உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு